கிரே இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, மாந்தராகிய நாம் ஏதாவது ஒருவரை பின்பற்றுகின்றோம், அது சரியோ தவறோ. ஒருவர் சென்றால் இன்னொருவர் அவர் பின்னால் செல்வது வழக்கமாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு ஆட்டு மந்தை சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னால் செல்லுகின்ற ஒரு ஆடு கொஞ்சம் இடது பக்கம் திரும்பிச்சுனா எல்லாமே இடது பக்கமாக போகும், அல்லது வலது பக்கம் திரும்பினா வலது பக்கமாக போகும், செம்மறி ஆடு. அதுபோல் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு செம்மறி ஆடு இருக்குது. உதாரணமாக, ஒரு பேருந்து நிலையத்தில் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க, மழை பெய்து கொண்டு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மழை நின்று விட்டதா என்று பார்ப்பதற்காக ஒருவர் கையை நீட்டி பார்க்கிறார், லேசாக தூறுது. அவர் தனக்கு அவசரம் என்று அவர் கிளம்பி விடுகிறார், தூறல்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி. அவர் மட்டுமல்ல, பின்னால் நிச்சயமாக 4 பேர் போவாங்க. இப்படி இது பழக்கமாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு செம்மறியாட்டு மனதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே சீடர்களிடம் பார்க்கிறோம். சீடர்கள் இயேசுவை கண்டார்கள். அவர்கள் யாயினும் இன்னும் தங்களுடைய அறையை விட்டு வெளியே வரவில்லை. இதற்காக வெளியே வருகின்றார்கள். பேதுரு மற்ற சீடர்களை பார்த்து சொல்கிறார், நான் மீன்பிடிக்கப் போகிறேன். அதான் அவங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழில். இயேசு அவர்களை அழைத்தார், தன்னை பின்பற்றி வா என்று. எனவே வந்தவர்கள் மீண்டும் அந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கே செல்லுகின்றார்கள். பேதுரு சொன்ன உடனே மற்ற சீடர்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் வருகிறோம். எல்லாரும் சென்று மீன் பிடிக்க போகிறாங்க. அதிகாலை ஆகிவிட்டது, கரைக்கு திரும்புகின்றார்கள். அங்கே ஒரு மனிதர் நிற்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் யார் என்று அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்களை பார்த்து இயேசு கேட்கின்றார், அங்கு நின்றவர் இயேசு, உயிர்த்தாண்டவர், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா? சீடர்களுடைய பதில் என்ன? இரவு முழுவதும் வலை வீசினோம், ஒன்றும் இல்லை. இயேசு சொல்லுகிறார், படகின் வலது பக்கத்திலே வலைகளை போடுங்கள் என்று. வலைகளை போடுகின்றார்கள். தடுத்த சற்று ஆழத்திற்கு இழுத்து சென்று ஏராளமான மீன்கள். வலை கிழியவில்லை. அதனுடைய எண்ணிக்கையை நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், 153 மீன்கள் என்று. அந்த மீன்பாட்டை கண்டவுடனே யோவான் சொல்லுகிறார், அங்கே நிற்பவர் ஆண்டவர்தாம். உடனே பேதுரு சுருட்டி வச்சிருந்த தன்னுடைய உடையை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்து முன்னால் வர்றார். ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறார். அங்கே தீ மூட்டி இருக்கிறது, மீன் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அப்பங்களும் இருக்குது. நீங்கள் பிடித்தவற்றுள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்ன உடனே மீண்டும் பேதுரு கடலுக்குள் குதிக்கிறார். சென்று அந்த படகை கடை கொண்டு வருகிறார். அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து கொடுக்கிறார். அவர்கள் பணி நிறைவுற்ற போது இயேசு அவர்களை உணவுக்கு அழைக்கிறார், வாருங்கள் உணவருந்த என்று. இங்கே இயேசுனுடைய ஒரு அக்கறையை பார்க்கிறோம். சீடர்கள் சோர்வுற்று தங்களுடைய பழைய நிலைக்கே திரும்புகின்ற சூழலில் இயேசு அவர்கள் மத்தியிலே நின்று அவர்களுக்கு உறுதுணையாக நின்று அவர்களை மீண்டும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்றவாறு எப்போதும் உண்மையுள்ளவர்களாய் வாழுகிறோமா என்று
நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சில வெற்றி தோல்விகள், சில பிரச்சனைகள், பலருடைய விமர்சனங்கள், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது, விசுவாசத்தில் தளர்வுறச் செய்கிறது. அந்த சூழ்நிலையில் நாம் என்ன எண்ணுகிறோம்? என்ன வாழ்க்கை, என்ன கடவுள், இப்படி எண்ணிய நேரங்கள் உண்டு அல்லவா? எண்ணி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை கைவிடவில்லை. அன்று சீடர்களுக்காக கரையில் மீன்துண்டுகளை சுட்டு அப்பத்தோடு காத்திருந்தாரோ, அதே போன்று ஆண்டவர் இயேசு நமக்காக காத்திருக்கிறார். எங்கே? அருட்சாதனங்களில், குறிப்பாக நற்கருணை அருட்சாதனத்திலே. நாம் அந்த நற்கருணை அருட்சாதனத்திலே பங்கேற்கிறோம். அவ்வாறு பங்கேற்கிற நாம் எந்த அளவிற்கு உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிலே உணர்ந்து, நம்முடைய வாழ்வின் வெற்றி தோல்விகளில், பிறருடைய விமர்சனங்களில், அல்லது வாழ்க்கையில் குறுக்கிடும் பிரச்சனைகளிலே சோர்வுற்று விடாமல் நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு செம்மறி ஆட்டு குணம் மனிதனிடம் இருக்கிறது, நம்மிடமும் இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் உண்மையாக சான்று பகருவோம் என்றால் உண்மைக்கு சான்று பகர வேண்டும். பிலாத்திடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், உண்மைக்கு சான்று பகரவே நான் வந்தேன், உண்மைக்கு சான்று பகர்தல். எனவே எந்த சூழலிலும் நாம் உண்மைக்கு சான்று பகர்பவர்களாக இருக்க வேண்டும், நியாயத்தை பேசுபவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நாலு பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. நாம் அன்புக்குரியவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடினோம், மகிழ்ச்சியாக அல்லேலூயா பாடி கொண்டாடினோம். கொண்டாடிய பிறகு அன்று இரவு நம்முடைய திருவிழா கூட்டம் நடந்தது. திருவிழாவுக்காக ஊர் பெரியவர்களெல்லாம் கூடியிருக்க வேண்டும். அவ்வாறு கூடியிருந்த அந்த கூட்டத்தில் என்ன நிகழ்ந்தது என்று நான் எண்ணி பார்க்கையில் மனவேதனையாக இருக்கிறது. வந்திருந்த அருள் தந்தை சி அந்தோணி சாமி, இந்த மண்ணின் மைந்தர், நம்முடைய மறைமாவட்ட பொருளாளர் கூட, எங்கள் ஊர் இப்படி ஆகிவிட்டதா என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளவு வேதனைக்குரிய சம்பவமாக இருந்தது. குடிச்சிட்டு வாயில் வந்ததெல்லாம் உயிரிட்டில் உட்கார்ந்து ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். பந்தலுக்குள்ளே உட்கார்ந்து தான் திருவிழா கூட்டம் போடணும்னு சொன்னவங்க பந்தலுக்குள்ளே வரல, வெளியே இருட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கொடிமரத்துக்கு இங்கே தானே இருக்கும். அவர்களுடைய அடுத்த ஒரு ஆர்கியூமெண்ட், அதன் பிறகு ரெண்டு பேர் குடிச்சிட்டு ஒருத்தனை ஒருத்தன் தள்ளி ஒருத்தன் கீழே வந்தாச்சு. தினமும் சோறு போடுதாங்க அப்படின்னு சொல்லி கருப்பூரையும் லிங்கம்பட்டியும் சுட்டி காட்டுகின்ற அந்த கூட்டத்தில், கருப்பூர்லேயோ லிங்கம்பட்டிலேயோ அல்லது வேற எந்த ஊர்லேயோ திருவிழா கூட்டம் இவ்வாறு நடந்திருக்குமா? அந்த கூட்டத்தில் குடித்து விட்டு ஆட்டம் போட்டு கீழே விழுந்து மட்டையாகியிருப்பாங்களா? அதை யோசித்து பார்த்தோமா? நம்ம எண்ணி பாருங்கள், எல்லாம் சுயநலம், தன்னுடைய விருப்பத்தை அங்கே கொண்டு வந்து காட்ட வேண்டும். பொதுவான காரியம் இது, நம்முடைய ஊர் திருவிழா, அதில் எல்லாரும் ஒன்றுபட்டு நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும் அப்படின்னு இல்லை. மற்றவங்க சோறு போடலாம், நானும் போடலை. இது என்ன ஒரு மனநிலை? ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனிப்பட்ட ஒரு படைப்பு, கடவுளுடைய படைப்பு. அப்போ ஒவ்வொரு மனிதரிடமும் தனிப்பட்ட குணங்கள் உண்டு. அதை போய் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து கெடுத்துட்டு இருக்கக்கூடாது.
ஒரு தந்தை குடித்துவிட்டு தெருவில் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். மனைவிக்கு எப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், பேர பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் எண்ணி பார்த்தால் சாரைய கடை பக்கம் போகுமா? யோசித்து பாருங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே. எனவே நாம் பழைய வாழ்க்கைக்கு சென்று விடக்கூடாது. நம்முடைய சுயநலமே அதை செய்ய தூண்டுகிறது, அதை செய்ய தூண்டுகிறது. இல்லை அதெல்லாம் பேசுகிறது மற்றவங்களை பற்றி, தன்னை பற்றி தன்னை உணருங்க முதல்ல, தன்னை உணருங்கள். ஒருவர் வந்து சாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் சாமியார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கார். என்னத்தை பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தப்பா? ஒரு குருவானவரிடம் வந்து பல காரியங்களை அவர்கள் பேசலாம். என்கிட்ட வந்து யாரும் புரணி பேசுவது கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன் நான், புரணி பேசுவதற்கென்று யாரும் என்கிட்ட வந்தது கிடையாது. அவர்களுடைய மன கஷ்டங்கள் அல்லது குடும்ப பிரச்சனைகள், சிலர் குடும்ப பிரச்சனை சொல்லி வீட்டை வந்து வந்துச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை, நம்பிக்கை வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தவன் என்ன செய்கிறான்னு தான் பார்த்துட்ருக்கோம். நாம் என்ன செய்கிறோம் அதை பார்க்கணும். எல்லாத்துலேயுமே ஆலய பணி நடக்குது அப்படின்னு சொன்னால் யார் போகிறா, எப்படி போவாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பேசி கொண்டு இருக்கக்கூடாது. முடிந்தால், உங்களால் முடிந்தால் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யலாம். இல்லைன்னா என்ன செய்யணும், பேசாமல் இருக்கணும். சரி, அதை விட்டுவிட்டு கண்டதையும் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. அது விசுவாச வாழ்க்கை அல்ல, அது நம்பிக்கை வாழ்க்கைக்கு எதிரானது, அது கிறிஸ்துவுக்கு சாட்சியம் அல்ல. நிச்சயமாக எவன் ஒருவன் தன்னை முன்னிறுத்தி நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டானோ அல்லது செயல்பட ஆரம்பித்து விட்டானோ அவன் யார், யாராக இருக்க முடியும், யாருக்கு சான்று போகிறவனாக இருக்க முடியும்? லூசிபருக்கு சான்று போகிறோம். தன்னை முன்னிறுத்திய லூசிபர் பாதாளத்திலே வீழ்த்தப்படுகிறான். ஒரு நாள் வீழ்த்தப்படுவோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னான் நிச்சயமாக. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் நாம் எவ்வாறு உண்மைக்கு சான்று பகிர்கிறோம், கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். எல்லாரும் போகிறாங்கன்றதுனால நம்மளும் செம்மறி ஆடு கூட்டத்தை போல கூட்டத்தோட கூட்டமாக போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது, அது நம்பிக்கை வாழ்க்கை அல்ல. நம்மகிட்ட ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், உறுதி இருக்கணும், இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த உறுதிப்பாட்டோடு நாம் வாழ முற்பட வேண்டும். அது அத்தகைய உறுதிப்பாட்டை தான் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு கொடுக்கிறார், அவர்களை உறுதிப்படுத்துகிறார். பல முறை அவர்களுக்கு தோன்றி நான் தான், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, உணவருந்த வாருங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களோடு நட்போடு உறவோடு இருந்து அவர்களை உறுதிப்படுத்தி இறுதியாக தன்னுடைய முன்னேற்றத்திற்கு முன்னால் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற கட்டளையோடு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகிறார். எனவே நாம் எண்ணி பார்ப்போம், ஆண்டவர் இயேசினுடைய விண்ணேற்றத்தை கொண்டாடுவதற்கு நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்ற காலம் இது. எனவே நான் இயேசுவால் தொடப்பட்டவனாக, இந்த அருட்சாதனங்கள் வழியாக இயேசுவை உணர்ந்தவனாக, அனுபவிப்பவனாக கிறிஸ்துவுக்கு சார்ந்து வருகின்றேனா எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்கு சார்ந்து வருகின்ற விதமாக வாழவும் செயல்படவும், என்னுடைய வார்த்தையில் நான் உமக்கு சாட்சியாக திகழவும் எனக்கு வரமரலும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம்.